ஐயா வணக்கம். இந்த மிளகாய் பறிப்புக்கு ரெடியாக இருக்குது, பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு. என்ன மாதிரி மருந்து அடிக்கலாம், என்ன உரம் கொடுக்கலாம், இலைகள் மஞ்சள் அடிச்சிருக்குங்க மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் தாக்குதல் இருக்குங்க. பட் இருந்தாலுமே நமக்கு அந்த மழை பெஞ்சிகிட்ருக்கறதுனால பெயின் தாக்குதல் கண்டிப்பாக சரியாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு நம்ம பெயினுக்கு உண்டான மருந்துகள் நம்ம கொடுக்க வேண்டாம். அந்த இலை மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3% பற்றாக்குறை, அதாவது உங்களுக்கு அந்த மெக்னீசியம் அந்த மாதிரி சத்துக்கள் பற்றாக்குறதுனால அது மாதிரி ஆகுதுங்கய்யா. அதுக்கு நம்ம நுண்ணூட்ட கலவை பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனியில் போடுறாங்க. அது ஒரு நுண்ணூட்ட கலவை இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 1/2 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி கலந்து நீங்கள் வந்து தெளிச்சிடலாம். கூட வளர்ச்சி ஊக்கி ஃபேன்டாக் ப்ளஸ் அது மாதிரி தெளிக்கலாங்கய்யா. நீங்கள் உரத்தை பொறுத்த வரைக்கும் மிளகாய்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பறிப்புக்கு பறிப்பு ஒரு 8 நாளைக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும், உரத்தை கரைச்சி கரைச்சி விடுவோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவோம். நம்ம ஒரே டேட்டில் நம்ம உரம் மிளகாய்க்கு உரம் கொடுக்குறதில்ல. ஒரு பறிப்புக்கு ஒரு டைம், ஒரு 8 நாள்னாக்க அந்த 8 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 1/2 மூட்டை காம்ப்ளெக்ஸு, ஒரு 10 கிலோ பொட்டாசு அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். மிளகாயை பொறுத்தவரைக்கும் இந்த சமயத்தில் வந்து அந்த தொடர்ச்சியாக மழை பெய்யறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. நமக்கு தண்ணி மிளகாயை பொறுத்தவரைக்கும் தேங்கக்கூடாது. தேங்கிச்சுன்னா அந்த வாடலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம விரிடி தாங்க, ட்ரைக்கோடர்மா விரிடி ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 கிலோ, சூடோமோனஸ் ஒரு 2 கிலோ, குப்பை கூட கலந்து வச்சு விட்ருங்க. உங்களுக்கு நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாங்கய்யா. நன்றி.